தமிழகத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்ட சிறப்பு பஸ்கள் மூலம் ₹2 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலையை சுற்றி கிரிவலம் சென்றனர். கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கி நேற்று முன்தினம் அதிகாலை வரை பல லட்சம் பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்காக திருவண்ணாமலையில் குவிந்தனர். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. அதன்படி வேலூர் மண்டல அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வேலூரிலிருந்து 100 பஸ்கள், திருப்பத்தூரிலிருந்து 75 பஸ்கள், ஆற்காட்டில் இருந்து 50 பஸ்கள் என்று மொத்தம் 225 சிறப்பு பஸ்கள் கடந்த 15ஆம் தேதி பிற்பகல் முதல் நேற்று முன்தினம் இரவு வரை இயக்கப்பட்டது. சிறப்பு பஸ்கள் மூலம் வேலூர் மண்டல அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ₹2 கோடி 19 லட்சம் வருவாய் கிடைத்து உள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய பஸ் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு தள வசதி ஏற்படுத்த வேண்டும் என குறைதீர்வு நாள் கூட்டத்தில் கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு வேலூர் மாவட்ட கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் தலைமை தாங்கினார். மாவட்ட வருவாய் அலுவலர் ராமமூர்த்தி, ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஆர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குறைகள் கோரிக்கைகளை மனுவாக எழுதி கலெக்டரிடம் வழங்கினர். முகாமில் முதியோர் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவை தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் உத்தரவிட்டார். கூட்டத்தில் வேலூர் மாவட்ட தின்பண்ட தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் அளித்த மனுவில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக 30 ஆண்டுகளுக்கு முன்பு 20 குடும்பங்கள் குடியாத்தம் நெல்லூர் பேட்டைக்கு வந்தோம். அங்கு வீடு கட்டி முறுக்கு உள்ளிட்ட தின்பண்டங்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறோம். 20 குடும்பத்தினரும் வீட்டு வரி, மின் கட்டணம் உள்ளிட்டவற்றை முறையாக செலுத்தியுள்ளோம். தற்போது மாவட்ட நிர்வாகம் மாற்று இடம் வழங்குவதாக கூறியதால் நாங்கள் வசித்து வந்த இடத்தை காலி செய்துவிட்டோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படவில்லை. அதனால் 20 குடும்பத்தினரும் வாழ்வாதாரத்தை இழந்து தருவித்து வருகிறோம். எனவே எங்களுக்கு மாற்று இடம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தனர். மாற்றுத்திறனாளிகள் அளித்த மனுவில் வேலூர் மாவட்டத்திலுள்ள பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் லிப்ட் வசதி மற்றும் சாய்வு தள வசதி இல்லை. அதனால் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுவதில் சிரமம் உள்ளது. மருத்துவமனைகளில் பழுதடைந்த லிப்டுகளை சரி செய்ய வேண்டும். மேலும் சாய்வு தள வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். அதை தவிர தமிழக அரசினால் புதிதாக அமைக்கப்படும் அனைத்து கட்டிடங்களிலும் சாய்வு தளம் அமைக்க வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பஸ் நிலையத்திலும் இத்தகைய வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தனர். கூட்டத்தில் 29 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர நாற்காலிகள், செயற்கை கால்கள், கூடுதல் சக்கரங்கள் இணைக்கப்பட்ட ஸ்கூட்டர்கள் என்று ₹30,83,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் வழங்கினார். காட்பாடியில் தக்காளி கூடைகளுக்கு நடுவே ரேஷன் அரிசி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் சூப்பரன் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் வேலூர் மாவட்ட குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை சப் இன்ஸ்பெக்டர் மோகன் தலைமையில் ஏட்டுகள் சிவசுப்பிரமணியன், சதீஷ்குமார் மற்றும் போலீசார் காட்பாடி சோதனை சாவடி முன்பு நேற்று முன்தினம் 10 மணிக்கு சோதனை நடத்தினர். அப்போது வேலூரிலிருந்து ஆந்திரா நோக்கி வேன் ஒன்று வந்தது. அந்த வேனை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் வேனில் தக்காளி கூடைகளுக்கு நடுவே 110 மூட்டைகளில் 5.5 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்தி வந்தவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரேஷன் அரிசி மூட்டைகளை தமிழகத்திலிருந்து ஆந்திராவிற்கு கடத்தி சென்று விற்க முயன்றது தெரிய வந்தது. நூதனமான முறையில் ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்திய வேலூர் அப்துல்லாபுரம் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் வயது 36, கருணாகரன் வயது 33 ஆகிய 2 பேரை குடிமை பொருள் குற்றப் புலனாய்வுத்துறை போலீசார் கைது செய்தனர். மேலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை விதிகளை மீறி ஆட்டோ ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் சிலரது அலட்சிய போக்கினால் சாலை விபத்துகள் ஏற்பட்டு அவற்றால் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. அதிகப்படியான வாகன விபத்துகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பஸ்ஸில் தொங்கிக் கொண்டு செல்வதாலும், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் போன்ற வாகனங்கள் விதிகளை மீறி இயக்கப்படுவதாலும் ஏற்படுகிறது. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை கடைபிடிக்காமலும் அதிவேகமாக ஓட்டி செல்வது, அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு கூடுதலாக இருசக்கர வாகனங்களில் அமர்ந்து செல்வது,
சிறார்கள் இருசக்கர வாகனங்களை இயக்குவது போன்ற நிகழ்வுகளால் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் மட்டுமின்றி எதிரில் அல்லது பக்கத்தில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்குகின்றன. அவ்வாறு போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்கள் காவல்துறையால் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து விதிகளை மீறுபவர்கள் மீது சம்பந்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் வாகன ஓட்டியின் உரிமம் ரத்து செய்யப்படும். மேலூர் மாநகரில் ஆட்டோக்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே பயணிகளை ஏற்ற வேண்டும். டிரைவர் இருக்கையில் டிரைவரை தவிர இதர நபர்கள் அமர வைத்து ஆட்டோக்கள் இயக்கக்கூடாது. மீறுபவர்கள் மீது சம்பந்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்வதோடு டிரைவரின் ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்வதை தடுக்க பெற்றோர் அறிவுரை வழங்க வேண்டும். இந்நிலையில் ஆட்டோவில் டிரைவர் இருக்கையில் டிரைவருடன் இதர நபர்கள் அமர்ந்து பயணிப்பவர்களை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் கண்காணித்தனர். அவ்வாறு பயணம் செய்து சாலை விதிகளை மீறியதாக இரண்டு ஆட்டோக்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 10ஆம் வகுப்பில் தனது படிப்பை தொடர முடியாத நிலையில் மாணவர் பரிதவித்து வருகிறார். திருவலம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவரின் மகன் எம் தரண்குமார். இவர் சிப்காட் பகுதியில் தனியார் சிபிஎஸ்இ என்னும் பள்ளியில் 2017-18ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டார். 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படித்து வந்த நிலையில் சரியாக வகுப்பு நடக்காத காரணத்தால் இந்த பள்ளியிலிருந்து விலகி தெங்கால் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் ஜூலை 2021-22ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்டார். கடந்த டிசம்பர் மாதம் இந்த பள்ளியை அணுகி சிபிஎஸ்இ போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன் இன்னும் வாங்கவில்லை என கேட்டதற்கு, உங்கள் மகனின் எமிஸ் நம்பர் 7ஆம் வகுப்பை காட்டுவதால் எங்களால் ரசிட்டு முடியவில்லை என கூறி, முன்னர் படித்த பள்ளியில் சரி செய்து வாருங்கள், அப்போதுதான் 9ஆம் வகுப்பு எல்ஓசி வாங்க முடியும் என்று கூறினர். பின்புதான் தெரிய வந்தது அந்த தனியார் பள்ளி அன்ஆபிலியட் பள்ளி என்று. இந்த இரு பள்ளிகளும் ஒருவர் மீது ஒருவர் காரணங்களை கூறிக்கொண்டு இருப்பதால் இன்று என் மகன் 2022-23ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு சேர முடியாத நிலையில் உள்ளார். மறுபடியும் 9ஆம் வகுப்பில்தான் சேர வேண்டும் என்று கூறியதால் என் மகன் மற்றும் நாங்கள் மிகவும் மனமுடைந்து உள்ளோம். கொரோனா காலத்தில் வேலையில்லாத நிலையிலும் இரு பள்ளிகளில் எவ்வித கட்டண பாக்கி வைக்கவில்லை. இரு பள்ளிகளிலும் விசாரித்து எனது மகன் 10ஆம் வகுப்பு படிப்பை தொடர வழிவகை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று புகார் மனுவுடன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அவர்களை நேரில் சந்தித்து மாணவர் தருண்குமாரின் தந்தை மோகன் கோரிக்கை மனு கொடுத்துள்ளார். மாணவன் தருண் படித்த இரு பள்ளிகளும் தங்களது மெத்தனத்தால் மாணவரின் படிப்பில் ஒரு வருடம் வீணாய் போவதற்கு காரணமாக அமைந்து விடுமோ என்ற அச்சத்தில் மாணவனும் அவருடைய பெற்றோரும் கவலையில் உள்ளனர். மாணவரிடம் கல்வி கட்டணம் வாங்கிக் கொண்டு ஒரு வருடம் வீணாய் போகும் அளவுக்கு மெத்தனமாக இருந்த பள்ளிகள் மேல் மாவட்ட கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பது கேள்விக்குறியாக அமைகிறது.